ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாபிரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில், நீ நம்புற தெய்வம் உன்னை ஒரு போதுமே கைவிடாது. மௌனவிரதம் இருந்தாலும் ஒரு மட்ட தேங்காயை உருட்டி விட்டு பக்தனோட சங்கடத்தை போக்கிய ஸ்ரீ மகாபிரிவா. கடம் வித்வான் விநாயகராம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் சங்கடம் தீர்த்த இந்த அனுபவம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. கடம் வித்வான் விநாயகராம் தன்னோட குலதெய்வத்துக்கு சமமா நம்ம மகாபிரிவால பக்தி கொண்டு அவர்கிட்ட இருந்தார். ஒரு சமயம் ஏத்தன்ஸ் நாட்டில் கடம் வாசிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்தது. அவருக்கு அவரோட வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியமும் தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசேனும் பங்கெடுத்துக்க அந்த நிகழ்ச்சி பெரிய பிரம்மாண்டமாக வாய்ப்பு கிடச்சிது இவருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாள் முன்னாலேயே ஏதன்ஸுக்கு விநாயகராம் வந்துடணும். மற்றவா ரெண்டு பேரும் லண்டனில் ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு அங்கேருந்து ஏதன்ஸுக்கு வரதா ஏற்பாடு செஞ்சுருந்தா. குறிப்பிட்ட நாளில் ஏதன்ஸுக்கு போய் சேர்ந்தார் நம்ம விநாயகராம். விமானத்தில் போய் இறங்கினவரை சகல மரியாதையோடு அழைச்சிட்டு போய் பெரிய ஹோட்டலில் தங்க வச்சா. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தவா நாளைக்கு மறுநாள் தான் கச்சேரி, இங்கே சகல வசதியும் இருக்கு, அதனால் நீங்கள் இங்கே நன்னா ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு வந்தவா புறப்பட்டுட்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, தெரியாத நாடு புரியாத இடம், சும்மா உட்கார்ந்துருக்கிறத விட கொஞ்ச நாள் கடம் வாசிக்கலான்னு நினச்சவர் சொந்த ஊரில் இருக்கிறாப்புல மனசுக்கு இருந்தா இதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த கடம் இருந்த பெட்டியை திறக்கிறார் வித்வான். அடுத்த கணம் அவருக்கு கண்ணை இருட்டுடித்தோ ஏசி குளிரையும் தாண்டிண்டு உடம்புல குப்புன்னு வியர்வை. அது கத்துறதா அழறதா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் விக்கிச்சு போய் நிற்கிறார் விநாயகராம். ஏன்னா பெட்டிக்குள்ளே இருந்த அவரோட வாத்தியம் சுக்கு நூறாக உடஞ்சு கிடந்தது. நொறுங்கி போய் கிடந்த அந்த கடத்தை பார்த்த நொடியே அவரோட மனசு முழுசாக நொறுங்கிப்படுது. இந்தியாவிலேயே இருந்தாலும் கூட நல்லதா ஒரு கடம் வேணும்னா சற்றுன்னு கிடச்சிடாது. அப்படி இருக்கிறச்சே இது கடல் கடந்து எங்கேயோ இருக்கிற நாட்டில் கடம் எப்படி கிடைக்கும்? அவ்வளவுதான், வாத்தியமும் போச்சு வாய்ப்பும் போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தவர் மனசை தேத்தின்ட்டு தன்னோட ஆர்த்திக்காரிக்கு ஃபோன் செய்கிறார். நிலைமையை சொல்லி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவசரப்படாதீங்கோ, நான் மடத்துக்கு போய் உடனே ஸ்ரீ மகா பெரியவாளை பார்த்து வேண்டிக்கிறேன். நாம தெய்வமா கும்பிடுற அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு அவத்து மாமி சொல்றா. அங்கே வித்வானுக்கு ஒண்ணுமே புரியல. சட்டப்பையில வச்சுருந்த ஸ்ரீ மகா பெரியவாளோட படத்தை எடுத்து கையில வச்சுட்டு பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தார். மற்ற வாத்தியாக்காராளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றார் அவளுக்கு அதிர்ச்சி. இருந்தாலும் நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்கோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. வந்த பிறகு பேசிக்கலான்னு இவர் பெரியவா நாமத்தையே மந்திரமாக ஜபிச்சுட்டு இருந்தார். வித்வானோட மனைவி மடத்துக்கு போன சமயத்தில் ஸ்ரீ மகா பெரியவா மௌன விரதத்தில் இருந்தார். ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்காரர் அயல் தேசத்தில் கடம் உடைஞ்சு சங்கடப்படுவதை ஆச்சாரியார்கிட்ட அழுதுண்டே சொல்கிறா அந்த விநாயகராமோட மனைவி. எல்லாத்தையும் கேட்டுருந்த ஸ்ரீ மகா பெரியவா மட்ட தேங்காயை ஒன்று எடுத்து உருட்டி விட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சைக கூட காட்டலை. ஒன்றுமே புரியாம கண் கலங்கின்ற வித்வானோட மனைவி நகர அதே நேரம் அங்கே ஏத்தன்ஸில் ஒரு அதிசயம். ஏத்தன்ஸில் வந்த அந்த வயலின் வித்வானும் தபேலா வித்வானும் ஒரு கடத்தை எடுத்துட்டு வந்து விக்கு விநாயகராம் முன்னாடி வைக்கிறா. அதை பார்த்ததுமே சந்தோஷத்தில் கண்ணிலேருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்டுறது. இது எப்படி கிடச்சது அப்படின்னு தழுதழுப்பாக கேட்குறாரு ஸ்ரீ விநாயகராம். லண்டனில் எங்கேயாவது கடன் கிடைக்குமான்னு விசாரித்தோம்,
ஒரே ஒருத்தர்கிட்ட இருக்கிறதா தகவல் வந்தது. அவரை தேடி போய் கேட்டோம். தன்கிட்ட கடம் இருக்கிறத சொன்னவர் தான் இந்தியா வந்த சமயத்தில் ஒரு பெரிய வித்வான் ஒருத்தர் தனக்கு அதை பரிசாக கொடுத்ததாகவும் அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டார். வேற வழி எதுவும் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சோம். அந்த சமயத்தில் யாரோ உந்தினாப்பில் அவருக்கு கடத்தை பரிசாக கொடுத்தவர் யாருன்னு எங்களுக்கு கேட்கணும்னு தோணித்து கேட்டோம். த கிரேட் கடம் பிளேயர் விக்கு விநாயகராம் தான் அப்படின்னு அவர் சொன்னார். எங்களுக்கோ ஆச்சரியம் தாங்கலை. நீங்கள் தான் கடம் உடஞ்சி போய் சங்கடத்தில் இருக்கேன்னு சொன்னதும் கடத்தை சந்தோஷமாக கொடுத்துட்டார். கடத்தை வாங்கி கண்ணில் ஒத்திண்டார் வித்வான். அதுக்குள்ளே ஏதோ காகிதம் மடித்து வச்சிருக்க அதை எடுத்து பிரித்து படிக்கிறார். அதுக்குள்ளே நீ நம்புகிற தெய்வம் உன்னை ஒருபோதுமே கைவிடாது அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருந்தது. தன்னோட ஆத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணினப்போ அவள் சொன்ன அதே வார்த்தை தான். நான் எப்போவோ யாருக்கோ கொடுத்த கடம் இப்போ என்னோட சங்கடத்தை போக்க தனக்கே திரும்ப கிடச்சிருக்கு. எல்லாம் ஸ்ரீ மகா பெரிவாலோட அனுகிரகம்தான். இதை புரிஞ்சின்ற கடம் வித்வான் இருந்த இடத்துலேருந்தே ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். நாம் நமக்கு எந்த சங்கடம் வந்தாலும் உடனே கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறோம். அந்த சங்கடத்தை யார் கொடுத்தாலோ அதுக்கான பதிலையும் அவளே கொடுப்பாங்கிறத நாம் மறந்துடுறோம். அதுக்கு பதில நாம் என்ன செய்யணும்? உன்னோட இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலே உன்னோட சங்கடம் தீந்து போயிடும். அந்த இடத்த எல்லாருமே யாருமே நினைக்கிறதில்ல. இந்த பதிவை எல்லாரும் கேளுங்கோ, ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் கேளுங்கோ. உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடம் வந்தால் நீங்கள் நம்பும் தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் பண்ணின தர்மம் தலை காக்கும். முன்னாடி ஒரு கதை போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கதை மாதிரியே இதுவும் தான். நீ பண்ணின பாவம் உன்கிட்ட, நீ பண்ணிய புண்ணியம் உன்கிட்டயே திரும்பி வரும். யார் மூலமாவான்? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.